தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே தகப்பனே நன்றி திருப்தியாக்கும் என் தீருவுடவே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே திருப்தியாக்கும் என் தீருவுடவே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே தகப்பனே நன்றி ராஜா செய்த நன்மைகள் என்றாணைக்கும் மேலானதே தயவால் பெற்றி தகப்பனே நன்றி தயவால் அப்படியே அமர்ந்து கொண்டு சொல்லுவோமா தகப்பனே நன்றி தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. Thank you. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த காலை ஆராதனையில் எங்களோடு காணொளியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உயர்த்த நினைச்சிட்டார்னா அந்த சித்தத்தின் மையத்திலிருந்து அதுக்கு எதிராக யுத்தம் பண்ண யாராலும் முடியாது. முடியாது. அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தடைபடாது. வாசிக்கலாமா? யோபின் புஸ்தகம் 42:2 ரெண்டாவது வசனம், ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன், தேவனை ருசிச்ச ஒரு மனிதன், தேவனோடு நடந்து தேவன் எப்படி செயல்படுவார் என்ற அவருடைய இயல்பு அறிந்த ஒரு மனுஷன் சொல்றாரு, நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டீங்கன்னா அது தடை படாது. ஹல்லேலூயா. நீங்க முடிவெடுத்தா அதை யார் தான் மாற்ற முடியும்? எனக்கென உன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென குறித்த எதையுமே நீங்க எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீ. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் ராஜா உமக்கே ஆராதனை. எங்க உயிருள்ள ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சோ நீங்க எதை குறிச்சும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல, நம்மளை குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் ஒரு சித்தம் இருக்கிறப்ப அதை எதிர்த்து நிற்கவோ அதற்கு தடையாகவோ யாராலும் நிற்க முடியாது. அப்படி அதை தடை செய்ய நினைச்சா ஆசீர்வாதம் அவங்கள தாண்டி வரும். ஆமென். தாண்டி வந்த ஆசீர்வாதம்.
ஆண்டவருக்கு சித்தம்னா நாளைக்கு தாண்டி போன ஆசீர்வாதம், இதுவும் உண்டு அதுவும் அதுவும் உண்டு. ஆனால் இன்னைக்கு இந்த தாண்டி வந்த ஆசீர்வாதம், அதை குறித்து மாத்திரம் உங்களிடத்துல பேசும்படி ஆண்டவர் எனக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 1:5 பாருங்க. தாவீது வயது சென்று விருத்தாப்பியனான பொழுது அவருக்கு பிறகு யாரு சிங்காசனத்தில் அமரப்போகிற நபர் என்பதை அவர் தேசத்துக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்துடுறார். தாவீது தனக்கு பிறகு யார் என்பதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய மூத்த மகன், இப்ப இருக்கிறதுல மூத்த மகன், அவன்தான் ஒரு தீர்மானத்துக்கு வர்றான். அவன் பேரு அதோனியா. அவன் ஆகியத்துக்கு பிறந்தவன். 5 ஆகியத்திற்கு பிறந்த. 1 Kings 1:5 ஆகித்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 சம்பாதித்தான். ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் அப்படிங்கிறது ஆம்பிளிஃபைட்ல எப்படி இருக்குன்னா, த எல்டஸ்ட் லிவிங் சன். இப்ப இருக்கிறதுலயே அவன் தான் யாரு? மூத்தவன். எப்பவுமே தகப்பனுக்கு மூத்தவன் தான் சேஷ்டகுமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அழைப்புன்னு வர்றப்ப சேஷ்டகுமாரனை தீர்மானிக்கிறது கர்த்தர் தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறப்பின்படி அவர் தான் மூத்தவர். ஆனா அழைப்பின்படி சில சமயங்களில் இளையவர் மூத்தவருக்கு மேல போயிடுவாரு. ஆமென். அதாவது இளையவர் மூத்தவரை தாண்டிடுவாருன்னு சொல்றேன் நான். ஹல்லேலூயா. பைபிள்ல நிறைய நாம அந்த மாதிரியான காரியங்களை பார்க்குறோம். ஸோ அது நான் மெல்ல மெல்ல உள்ள போகலாம். ஆனால் இப்போ கவனிங்க, அவன் என்ன சொல்லிக்கிறான் தனக்குள்ள, நான் ராஜா ஆவேன் ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி. ஒரு மனுஷன் தன்னைத்தானே உயர்த்த விரும்புறான்னா அவனுக்கு காலிங் இல்லை. ஒருவன் தன்னுடைய விருப்பத்தை பேசுறான்னா அவனுக்கு என்ன இல்ல, அழைப்பு, அழைப்பு இல்ல. அப்ப நான் ராஜா ஆவேன்னு அதோனியா தான் சொன்னாரே ஒழிய, நான் உன்னை ராஜா வாக்குவேன்னு சொல்லி தேவன் அதோனியாவுக்கு வாக்கு பண்ணவே இல்லையா. நான் ராஜா ஆவேன்னு சொல்றது வேற, நான் உன்னை ராஜா வாக்குவேன்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணுவது வேற. ஹல்லேலூயா. இது தடபுடல அவரா ஒரு முடிவுக்கு வந்துட்டார். நம்ம தான் மூத்த மகங்கிறதுனால அப்பாவுக்கு பிறகு நம்ம தான் இதுல உட்கார போறோம், சிங்காசனத்துல அமர போகிறோம் சொல்லி அவரு பிஹைண்ட் தி ஸ்கிரீன். ராஜாவுக்கு தெரியாம அவர் ஒரு வேலையை செஞ்சா, ராஜா மகனுக்கு தெரியாம இன்னொரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. சாலமோன் ராஜாவாயிடுறாரு. ராஜாவான பிற்பாடு சாலமோனுடைய தாய் பத்சேபாள்கிட்ட வந்து இந்த அதோனியா ஒரு விஷயத்த பேசுறப்ப, தன் தகப்பனுக்கு உதவியா இருந்த அந்த சோனேமியால், எனக்கு அவளை நீங்கள் என்ன செய்யணும், மனம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட், ஒரு பெட்டிஷனை வைக்கிறப்ப அது சொல்கிறேன் பாருங்க. 2:14 பின்பு அவன், உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள் சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. ஆமென் சொல்ல. ஆமென். அப்ப கவனிங்க, வாக்குத்தத்தம் சாலமோனுக்கு இருந்துச்சு,
ஆனா வாய்ப்பு அதோனியாக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதோனியாவுக்கு வாய்ப்பு என்ன சொல்லுது, மூத்த மகங்கிறதுனால அவருக்கு தான் தகப்பனுக்கு பிறகு ராஜாவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற யாருக்கும் அந்த வாய்ப்பே இல்லை. வேற யாரும் அவரோட கண்டெஸ்ட் பண்ணவே முடியாது. அதாவது இந்த விஷயத்துல போட்டி போடுறதுக்கு முன்னாடியே தகுதி இழந்துருவாங்க. ஏன்னா ஒரே தகுதி அப்பனுக்கு யாரு, மூத்த மகன், மூத்த மகன். Hallelujah. Hallelujah. You know that the kingdom belong to me. ராஜ்யம் எனக்குரியதா இருந்துச்சு. ஏன்னா as the eldest living son, நான் தான் என் தகப்பனுக்கு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறதுலயே மூத்த மகன். Hallelujah. அப்படி ஒரு வாய்ப்பு ஒருத்தனுக்கு பிரகாசமா இருக்கிறப்ப அதையும் தாண்டி அது இன்னொருத்தனுக்கு போய் சேருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, அவன் தட்டி பறிச்சானா? இல்லை இல்லை. உன்ன மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணி அவன் ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி அதை உன்கிட்ட இருந்து வாங்கினானா? இல்லை. அது இந்த தகுதியுள்ள மனுஷனை தாண்டி போயிருச்சு. ஹல்லேலூயா. எப்படிரா தாண்டிச்சு, என்ன தாண்டி எப்படிரா போக முடியும் அப்படின்னா அது அவருக்கு கர்த்தரால் கிடைத்தது. கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறப்போ அவர் நம்மை அமர்த்த விரும்புகிற ஸ்தானத்துல நம்மளை கொண்டு போய் அமர்த்த அவர் உண்மையுள்ளவராக போதுமானவராக வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவ சித்தத்துக்கு எதிரா எழும்பி நிற்கிற நபர் யாரா இருந்தாலும் சரி, அல்லது இந்த தேவ சித்தத்துக்கு எதிராக போட்டி போடுகிறவர்கள் எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் தாண்டி நீங்க அமர வேண்டிய ஸ்தானம் உங்களிடத்துக்கு வந்துடும். இதுக்கு பேரு தாண்டி வந்த ஆசீர்வாதம். அதோனியா சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலர் எல்லாரும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாய் இருந்தார்கள். எல்லா தேசம் அனைத்தினுடைய பார்வை எல்லாமே எவனுக்கு வாய்ப்பு இருக்கோ அவன் மேல இருந்தப்ப, அவன் மேல நோக்கமாய் இருந்த பொழுது கர்த்தர் தாம் யாரை தெரிந்து கொண்டாரோ அவன் மேலதான் ஆண்டவர் பார்வை இருந்துச்சு. ஆமென். தேசம் பார்த்தது வேற, தேவன் பார்த்தது வேற. தேசம் மூத்த மகனை பார்த்துச்சு, தேசம் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவனை பார்த்துச்சு. ஆனா தேவன் யாருக்கு தம்முடைய வாக்கு தத்தத்தை அருளி செய்தாரோ அவன் மேலே அவர் நோக்கமா இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு விரோதமாக ஒரு தேசமே ஒருமனப்பட்டாலும், ஒரு குடும்பமே ஒருமனப்பட்டாலும் அது அவர்களுக்கு வாய்க்காது. அப்ப செகுலர் வேர்ல்ட் எப்படி ஈஸ்வரா திங்க் பண்ணுது அப்படின்னா, உலக பிரகாரமான மனுஷங்க எப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க அப்படின்னா, தங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தங்களுடைய காரியம் ஈஸியா தங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பகற்கனவு காண்றாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, எனக்கு வாய்ப்பெல்லாம் இல்லைங்க, ஆனா இப்படி செய்வேன் அவர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால அவரது காரியம் வாய்க்கும் என்பதை நான் விசுவாசித்து இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, என்னோட காரியம் வாய்க்கும் அப்படின்னா நான் வாய்ப்பை பாக்குறாள், அவருடைய காரியம் வாய்க்கும்னு விசுவாசிச்சா நான் தேவனுடைய வாக்கை பாக்குறாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதோனியா என்னோட காரியம் நினைச்சான், சாலமோன் எப்படி அவருடைய காரியம் எப்படி வருதுன்னா, இது தேவனுடைய காரியம். அப்ப உங்களுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதுனால உங்க காரியம் வாய்க்குன்னு நீங்க கனவு காணாதீங்க. அது உங்களுக்கான சித்தமா இல்லாத பட்சத்துல அது உங்களை வாய்ப்பையும் தாண்டி போயிடும். அது குறித்து நாளைக்கு தியானிக்கலாம். அப்ப நமக்கு தேவனுடைய திட்டமும் தெளிவுமான அழைப்பும்
அவருடைய தீர்க்கமான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கும் பட்சத்தில் அவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்கின்படிதான் காரியங்கள் நடக்குமே ஒழிய நமக்கு எதிராக செயல்படுகிறவருடைய எண்ணங்களின்படி எதுவுமே என்ன செய்யாது நடக்காது. அதனாலதான் வாக்கு தத்தத்தை பெற்ற ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிச்சு காத்திருக்கிற பொழுது தனக்கு விரோதமா 1000 பேர் எழுமினாலும் அவனை சுற்றிலும் ஒரு பாளையமே இறங்கினாலும் அவன் என்ன செய்யறது இல்ல, பயப்படுகிறதே இல்ல. உங்களுக்கு நான் ஒரு வாக்கு தத்தத்தை அருளி செய்திருக்கிற பட்சத்துல உங்களை சுத்தி எத்தனை சூறாவளி, எத்தனை புயல், எத்தனை எதிர்ப்புகள் படையெடுத்து வந்தாலும் படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. நம்பிக்கை இழக்காது என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். அருளி செய்ய சித்தம் கொண்டுட்டார்னா நமக்கு உரதமா எலும்பு எத்தனை பேர் குளிந்தோண்டாலும் சரி, அதை தாண்டி அதையும் கடந்து அந்த பகையை, அந்த துரோகத்தை, அந்த விரோதத்தை, அந்த தந்திரத்தை எல்லாவற்றையும் தாண்டி அந்த பிளெஸிங் எனக்கு வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதோனியா நம்ம தான் மூத்தாளுங்கிறதுனால எல்லாரையும் தாண்டி சீக்கிரமா அடைய நினைச்ச ராஜ்ய பாரம் கடைசியில் அதோனியாவை தாண்டி போயிருச்சு. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், எல்லாரையும் முந்திக்கொண்டு அல்லது எல்லாரையும் தாண்டி அவர் அடைய நினைச்ச அந்த ராஜ்யபாரத்துக்கு எடுத்த ஆசீர்வாதம் அவரையும் தாண்டி சாலமோனுக்கு போயிருச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் வான் பண்றாரு, உங்களை தாண்டி செல்லுகிற ஒரு காரியத்தை தாண்டி செல்ல உங்களால முடியாது. உங்களை ஒன்று தாண்டுது, ஆனா நீங்க அதை தாண்ட நினைக்கிறீங்க. உங்களை தாண்டி போற ஒரு காரியத்தை தாண்டதுக்கு உங்களுக்கு எந்த பவரும் இல்ல ராசா. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறப்போ, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் வச்சிருக்கிறப்போ அவனை தாண்டி போய் நீங்க எதையும் சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படி நீங்க சாதிக்கிறதுக்கு ஏதாவது தந்திரம் மந்திரம் பண்ணீங்கன்னா அந்த பிளெஸிங் உங்களை தாண்டி போயிடும். ஒழுங்கா வழிவிடுன்னு சொல்லுவார் ஆண்டவர். வழிவிட்டு ஒதுங்கலைன்னா உங்களை தாண்டி ஒரு ஃபிளைஓவர் போட்டுருவார் உங்களுக்கு மேல, ஒரு மேம்பாலம் போட்டு உங்களை கீழே நிறுத்தி உங்க தலைக்கு மேலே எல்லாம் என்ன செய்யும், அப்படியே போய்கிட்டே இருக்கு. எப்படி பார்க்க வேண்டியதா, சரு சருன்னு போகுது. அப்படின்னா நீ விலகாததுனால ஆண்டவர் உனக்கு மேல ஃப்ளைஓவர் போட்டு தாண்டி போக செய்த. அப்போ ஆண்டவருடைய வாக்கு நமக்கு இருக்கிறதுனால காரியம் வாய்க்கணும். ஒரு தேவ பிள்ளை எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, உலகம் வாய்ப்பை பார்க்கிறது போல ஒரு தேவ பிள்ளை வாய்ப்புகளை பார்க்க கூடாது. அவன் கவனிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, தேவன் எனக்கு இப்படி வாக்கு பண்ணி இருக்கிறா. ஹல்லேலூயா. இப்படி என்னோட என்ன செய்தீரே, சொன்னீரே, பேசினீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரியா, நாத்தான் தீர்க்கதரிசி எப்படி பத்சேபாள்ட்ட சொல்றாரு பாருங்க. ஒன்னாவது அதிகாரம் 13 வசனம், நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய்
ராஜாவாகிய என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி நான் வந்து அந்த வார்த்தை என்ன செய்வேன், ராஜாவுக்கு சொல்லுவேன், உறுதிப்படுத்துவேன். 17வது வசனம் பாருங்க, தாவீதுட்ட போய் என்ன சொல்றா, அதற்கு அவள் என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. ஆணையிட்டீரே, அவ கெட்டிய எதை புடிச்சுக்கிட்டா? அந்த வாக்கை, வாக்கு தத்தத்தை புடிச்சுக்கிட்டா. அவன் வாய்ப்பை பிடிச்சா, யாரு அதோனியா வாய்ப்பை பிடிச்சா, சாலமோனுடைய தாய் எதை புடிச்சுக்கிட்டா? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம், என் மகனை குறிச்சு இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்க ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கீங்க? சொல்லி இருக்கீங்க. ஆண்டவருடைய நாமத்துல எனக்கு நீங்க ஆணையிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் வாய்ப்பு, அந்த சைடு யுத்தம் பண்ணது, இந்த பக்கம் இன்னொரு பக்கம் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம், ஹல்லேலூயா. ஜெயிச்சது வாய்ப்பா, வாக்குத்தத்தமா? ஜெயித்தது வாக்குத்தத்தமே. சோ அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருந்துச்சுங்க. ஆனாலும் பாருங்க, அந்த வெற்றி அவரையும் தாண்டி போயிருச்சுங்க. எப்படிதான் தாண்டி போச்சுன்னு எங்களுக்கு என்ன செய்யலங்க தெரியலங்க. அது எப்படி தாண்டி வந்துச்சுன்னு அவருக்கும் தெரியலங்க. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே காரியம் என்னன்னா, அது கர்த்தராலே அவருக்கு கிடைத்தது. கிடைத்தது. சிலருக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கும், ஆனா ஆண்டவருடைய வாக்கு இருக்காது. ஆனா சிலருக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது, ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், வாக்கு மட்டும் இருக்கும். கிதியோன் பாருங்களேன், கிதியோன் போய் ஆண்டவர் பேசுறப்போ, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் திருப்புங்க. பெரிய காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுறப்போ 15வது வசனம், அதற்கு அவன், குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். வாய்ப்பே இல்லைங்க. நீங்க சொல்ற இந்த பெரிய காரியம்லாம் என் மூலமா நடக்குங்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதுக்கு தகுதியான ஆளு நான் இல்லை, நானும் தகுதி இல்லை, என் குடும்பமும் தகுதி இல்லை. ஹல்லேலூயா. நீங்க சொல்றபடி பார்த்தா எங்க வீட்ல மூத்தவனையாவது நீங்க சொல்லி இருக்கலாம், ஆனா எங்க வீட்ல இருக்கிறதுலே நான் தான் யாரு? கடக்குட்டி. அப்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு கிதியோன் ஏன் ஜெயிச்சார் அப்படின்னா, அவருக்கு அதற்கான வாக்கு அருளப்பட்டிருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை எங்களுக்கு என்ன இருக்கு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்கு. எஸ். ஸோ வாய்ப்பு இல்லாமல் இருந்தும் யாருக்கு ஆண்டவருடைய வாக்கு இருக்கோ அவங்க யாரையும் தங்களுக்கு போட்டியாக கருதுகிறதும் இல்லை, அவங்க யாரோடையும் போட்டி போடுகிறதும் இல்லை. ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றவனோட தான் அநேகர் போட்டி போடுகிறார்கள். எஸ், ஹல்லேலூயா. ஈசா கூட போட்டிக்கு நின்னானா? நின்னார்கள். ஏன் இஸ்மவேல் போட்டிக்கு நின்னா? ஈசாக்கு வாக்குத்தத்தத்தை பெற்றவன். எஸ், ஹல்லேலூயா. யோசேப்போட போட்டிக்கு நின்னாங்களா? நின்னாங்க. ஏன் போட்டிக்கு நின்னாங்க? வாக்குத்தத்தம் பெற்றிருந்ததால். அவர்தான் அடுத்து. ஹல்லேலூயா. ஆனா யோசேப் யாரோடையாவது போட்டி போட்டாரா? போடவே இல்லை. ஒரு மனுஷனோட, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனோட போட்டி போட முடியும், ஆனா அவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அழைப்போட, அவன் மேல இருக்கிற தேவ சித்தத்தோட போட்டி போட எந்த மனுஷனாலும் முடியாது. போட்டி போட்டா எல்லாம் அவனை தாண்டி போயிடும். எஸ், ஹல்லேலூயா. இப்ப வாய்ப்பை நம்புறவன் போட்டி போடுறான். வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவங்க யாரோடும் போட்டி போடுகிறது இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா தங்களுக்கு வாக்கு பண்ணின கர்த்தரே தங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற விசுவாசத்துல அவங்க பொறுமையா இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தாண்டி போன ஆசீர்வாதத்தை நீங்க புரிஞ்சுக்க, தாண்டி வந்த பிளஸ்ஸிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சில உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு இன்டர்வியூக்கே போறீங்க, நீங்க போன உடனே உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெம்பா இருந்துச்சு, போன உடனே சைட்ல இருக்கிற ஆள்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு வேர்த்துருச்சு,
ஏன் வேர்த்திருச்சுன்னா அவனை பார்த்தாலே தெரியுது உங்களை விட அவன் எப்படி இருக்கிறான், பயங்கர பயங்கர தகுதியோடு இருக்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை விட அதிக திறமையோட, உங்களை விட அதிக படிப்போட, உங்களை விட அதிகமான காலிபரோட, எல்லா விதத்திலையும் எல்லாரையும் பார்த்தா அவ்வளோ பேரும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கு. எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை அதை பார்த்த உடனே நீங்கள் ஒரு முடிவு பண்ணிடுறீங்க, இது எதுக்கு இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிறோம்னா, இத்தனை பயலையும் மீறியா நமக்கு என்ன செய்ய போகுது, வந்துட போகுது, நம்ம பேசாம நடைய கட்டிடுவோன்ற மாதிரியான எண்ணமெல்லாம் மனசுல என்ன செய்யும், அவிசுவாச எண்ணங்கள் வரும். ஆனா நான் உனக்கு தாயா இதை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறப்ப, உங்களை விட எத்தனை பேர் திறமையா, எத்தனை பேர் தகுதியான ஆட்கள் அந்த நேர்காணல்ல கலந்து கொண்டிருந்தாலும், அத்தனையும் தாண்டி, அத்தனை திறமையும் தாண்டி, அத்தனை தகுதியையும் தாண்டி, அந்த வேலை யாருக்கு தான் கிடைக்கும், உங்களுக்கு தான். நீங்க வெளியில வந்து சொல்லுவீங்க, உள்ளபடி பார்த்தா அந்த டீம்ல ஒருத்தர் ரொம்ப துடுக்கா இருந்தான், அவனுக்கு தான் அது போய் என்ன செஞ்சிருக்கணும், சேர்ந்திருந்திருக்கணும், கம்பெனியும் அவன் மேலதான் நோக்கமா இருந்துச்சு. ஆனாலும் அவனையும் தாண்டி அந்த வேலை எனக்கு வந்துருச்சு, அது கத்தராலே கிடைத்தது. என் வாழ்க்கையில் ஒன்று மறக்க முடியாது, நான் எட்டாவது படிக்கிறேன், அப்போது எங்கள் ஸ்கூலில் ஒரு பாட்டு போட்டி, ஒரு 40 பேர் அந்த ஹாலில் இருக்காங்க. பார்த்தா ஒரு தங்கச்சியெல்லாம் பயங்கர ஹிந்தி பாடல் அவ்வளவு சுவையாக எல்லாரும் பாடுறப்ப நான் நினச்சிக்கிட்டேன், அவங்க தான் ஃபஸ்ட்டு வரப்போகிறாங்க, நமக்கு இந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு. என் பேர் செந்தில்நாதன்னாங்க. நான் பாடிட்டு வந்தால் சாயங்காலம் ரிசல்ட் வருது, நீங்கள் தான் அந்த பாட்டு போட்டியில் ஃபஸ்ட்டு வந்தீங்களா. என்னால் இது வரைக்கும் அதை நம்பவே முடியல. சீனியரில் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், அந்த தங்கச்சி வந்து 6th படித்ததுனால அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. தந்தையவர்களும் சொல்லுவாங்க, அவங்க சென்ட் மேரிஸில் கொயரில் இருக்கிறப்போ ஆசை ஆசையாக போய் கொயரில் பாட பண்ண சேர்த்துக்கிற மாட்டாங்களாம், ஏன்னா உனக்கு வாய்ஸே சரியில்லை, உனக்கு கழுத வாய்ஸ், அதனால் நீ ஓடிப்போ வராத அப்படின்ருவாங்களாம். ஆனால் இப்போ சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், போன வருஷத்தில் ஒரு முறை ஒரு மீட்டிங்கில் தந்தையவர்கள் நினைவு கூறுறாங்க, உண்மையிலே பார்த்தா அந்த கொயரில் என்னை விட எக்ஸலண்ட்டாக பாடக்கூடிய ஆட்கள் அதில் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இருந்தார், நல்ல ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸாக இருந்தாங்க. ஆனால் அவ்வளவு திறமையாக பாடக்கூடிய அத்தனை பேர் இருந்தும் அவங்களில் ஒருத்தர் ஆண்டவர் என்ன செய்யலை, தெரிஞ்சுக்கல. ஆனால் எல்லாராலும் தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட, தகுதியே இல்லை உனக்கு பாட வராது, உனக்கு கரகரன்ற குரல், உனக்கு கழுத வாய்ஸ் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அவங்கள புறக்கணித்து ஒதுக்கி தள்ளுனாங்களோ அந்த தந்தையவர்கள் மேலே தான் தேவனுடைய நோக்கம் முழுசும். இப்போ ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இத்தனை திறமையான ஆட்களையும் தாண்டி எனக்கு இது வந்துச்சு அப்படின்னா, அது கத்தராலே ஆயிற்று ஆயிற்று. உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தினதே, உமது காருண்யம் என்னை பெரியவனான் உயரத்திலே நிறுத்தியதே, ராஜா உயரத்திலே நிறுத்தியதே. உலகம் திறமை திறமையோட போட்டி போடுங்க, ஆனா கிருபையோட போட்டி போட எந்த திறமையாலும் முடியாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையோட போட்டியோட திறமை நினைச்சா திறமையை தாண்டி கிருபை போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப உள்ளபடி பார்த்தா இன்னும் சில உதாரணம் சொன்னா, உள்ளபடி பார்த்தா இந்த ப்ரமோஷன் யாருக்கு தான் கிடைச்சிருக்கணும், அவருக்கு தான், அவருக்கு தான் கிடைச்சிருக்கணும், அவர் தான் எங்க எங்க குரூப்லயே அவர் தான் அதுக்கு தகுதியான ஆளு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா அவரையும் தாண்டி எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னா, உங்களை உயர்த்தணுங்கிறது தேவனுடைய திருவுள சித்தம், சித்தம். இதை நம்மளால புரிஞ்சுக்கிறவே முடியாத ஒரு ரகசியம் அது, கிருபையோட தொடர்புடைய ரகசியம் அது. எப்படி இத்தனை பேர் இருக்கிறப்ப இத்தனை பேரையும் தாண்டி எனக்கு இந்த உயர்வு என்ன செஞ்சுச்சு, கிடைச்சிச்சு. எப்படி இத்தனை பேர் இருக்கிறப்ப இத்தனை பேரையும் தாண்டி இந்த பொறுப்பு என் கையில் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது, கிருபை. ஆமென்,
தேவ நம்ம மேல வச்ச தயவு நம்மள தான் அந்த காரியத்துக்கு அவர் முன்குறிச்சிருக்கிறப்ப நம்மை கொண்டு தான் அதை செய்வார். இல்ல சீனியர் ஜூனியருக்கு வேலையே இல்லை. இல்ல டாக்டர் பில்லி கிரஹாம் அவரிடத்துல இன்டர்வியூ பண்ண ஒருத்தர் கேட்டாரா, கண்டங்களை எல்லாம் அசைச்சிருக்கிறீங்க உங்க உங்க ஊழியத்தின் மூலமா, தேவன் செஞ்ச காரியங்களுக்கு அளவே இல்லை, எந்த ஒரு சுவிசேஷகனையும் பயன்படுத்தாத விதத்துல கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை இந்த அளவு வல்லமையா பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த தேவ மனுஷர் சொன்னாராம், அதாங்க எனக்கு என்ன செய்யல தெரியல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு ரகசியமா இருக்கு. ஆனா நான் மறிச்சு பரலோகம் போன உடனே நான் நேர ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிற முதல் கேள்வி, எத்தனையோ பேர் இருக்கிறப்ப எதுக்கு ஆண்டவரே என்ன சூஸ் பண்ணீங்கன்னு கேட்பாராம். Why me, me Lord? அப்படினு கேட்பாராம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தாழ்மை பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நாம எல்லாரை விட சிறப்பானவர்கள் என்பதால கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கல. திரும்பவும் சொல்றேன், மற்ற எல்லாரை விட நாம பெரிய சூப்பர் டூப்பர் எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப ஸ்பெஷலான ஆளு, விசேஷமான ஆளு. அதனால ஆண்டவர் நம்மளை என்ன செய்யல தெரிஞ்சுக்கல. ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு தான் மற்ற எல்லாரை விட நம்மளை விசேஷமாக்குச்சு. இன்னைக்கு நான் ஸ்பெஷலா இருக்கிறேன்னா அதுக்கான ஒரே காரணம், அதுக்கான என்னுடைய அழைப்பு நிமித்தம் தான் நான் இப்படி விசேஷமானவனா இருக்கிறேன். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம பாட முடியாதையா, உங்க கிருபை இல்லாம பாட தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. சோ பெரிய காரியங்களை நாம செய்யக்கூடியவர்கள் என்பதால கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறோம். ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அருளி செய்கிற பொழுது, அவர் நமக்கு அருளி செய்த வாக்கினால நமக்கு காரியம் வாய்க்கும் பொழுது அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு சாட்சி ஆயிருது. வாக்கினால காரியம் வாய்க்கும் பொழுது அந்த சாட்சி ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிற சாட்சி. எல்லா தடையும் உழைச்சிட்டு வந்த ஆசீர்வாதம் பாருங்க, எல்லா தடையும் தாண்டி வந்த ஆசீர்வாதம் பாருங்க, அது யாருக்கு மகிமையை கொண்டு வரும், கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருது. சாலமோன் மூலமா ஆலயத்தை கட்டணுங்கிறது சாலமோனுக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லை, அது சாலமோனுடைய அழைப்பு. ஆமென். எனக்கு உனக்கு பின்னாடி உன் குமாரன் அந்த ஸ்தானத்துல எழும்பி எனக்கு எதை கட்டுவான், ஆலயத்தை கட்டுவான், ஆலயத்தை கட்டுவான். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் தாவீது கொடுத்த வாக்கு, ஹல்லேலூயா. சாலமோன் ஏன் விசேஷமானவர் அப்படின்னா, அவர் விசேஷமானவர் என்பதால் அழைக்கப்படல, அவர் அழைக்கப்பட்டதுனாலதான் அவ்வளவு விசேஷமா மாறிட்டாரு. ஆமென். அவரே சொல்றாரு, நான் சின்ன பிள்ளைங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது, கடற்கரை மணலத்தனையான இவ்வளவு பெரிய ஜனத்தை நான் எப்படி அரசால போறேன்னு கேக்குறப்ப ஆண்டவர் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு கேட்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை தர்றார். கடற்கரை மனதத்தனையான மனோவிருத்தி என்ன செய்கிறார், தருகிறார். ஜுவாலஜி பாட்டனி எந்த விஷயத்துல எதை கேட்டாலும் சரி அவனை மாதிரி பேச யாருமே இல்லை. இல்ல அப்ப காலிங் தான் சாலமோன் என்ன செஞ்சுச்சு, விசேஷமானவன் ஆக்குச்சு. ஹல்லேலூயா. பாதோனியாக்கு என்ன செய்யல புரியல, புரியல. அவர் நான் தான் மூத்த மகன், தனக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு உலக பிரகாரமான ஒரு ரீதியிலேயே திங்க் பண்ணி அவர் ட்ரை பண்ணப்ப யாருக்கு வாக்கு இருந்துச்சோ
அவன் ஆண்டவர் உயர்த்திட்டார். அப்ப ராஜ்யபாரம் அதோனியாவை தாண்டி யாருக்கு போய் சேர்ந்துருச்சு? சாலமோனுக்கு. சாலமோனுக்கு. ஹல்லேலூயா. இது பைபிள்ல நிறைய நடந்திருக்கு. சாலமோன் கேஸ், அதோனியா கேஸ் மட்டும் இல்லை. தாவீது எடுத்துக்கங்களேன். தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா ராஜ்யபாரம் யாரை தாண்டி வந்திருக்கணும்? சவுலை தாண்டி. யோனத்தானை தாண்டி. யோனத்தானை தாண்டி. சாரி, ஆக்சுவலா சவுலுக்கு பிறகு யாருதான் உட்கார முடியும்? மகன் யோனத்தான் தான். யோனத்தான் தான் உட்கார முடியும். உள்ளபடி பார்த்தா யோனத்தான் தான் வாரிசு. ஆனா யோனத்தானை தாண்டி ராஜ்யபாரம் யாரு கைக்கு போயிருச்சு? தாவீது கையில. தாவீதோட கைக்கு போயிருச்சு. ஹல்லேலூயா. யோனத்தான் ரொம்ப ஞானமுள்ள மகன். இதுதான் தேவசித்தம் அப்படிங்கறத புரிஞ்ச உடனே அவர் ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கி செகண்ட் பொசிஷன் வந்தார். செகண்ட் ஃபீல்ட் அப்படின்வாங்க. நீ முதலாவது, நானு இரண்டாவது. ரெண்டாவது. ஹல்லேலூயா. நீர் முதலாவதா இருப்பீர், நான் எப்படி இருப்பேன் உமக்கு? என்ன செய்யாது வராதுன்னு சொல்லி சவுல் போட்டியா நினைச்சு தாவீதை எலிமினேட் பண்ண நினைச்சாரு, அகற்ற நினைச்சாரு. ஆனா யோனத்தானுடைய என்ன என்னன்னா, இல்ல இதான் சித்தம்னு சொன்னா அவருக்கு நான் துணையா நிக்க விரும்புறேன். சித்தத்துக்கு தடையா இல்ல, சித்தத்துக்கு துணையாக. துணையாக. ஆன காரியம் அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷமா என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டார். அப்ப உள்ளபடி பார்த்தா அது அவனுக்கு தாங்க போய் சேரணும். அவனுக்கு போய் சேராம இன்னொருத்தனுக்கு போய் சேருதுன்னா அது யாரால் ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. தேவன் உள்ளபடி கிரியை செய்கிறவர் அல்ல, அவருடைய உள்ளத்துல உள்ளபடி கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. உலகம் உள்ளபடி பார்க்குது, ஆனா தேவன் அவருடைய உள்ளத்துல உள்ளபடி பாக்குறாரு. ஹல்லேலூயா. உள்ளபடி பார்த்தா யோனத்தான், ஆனா தேவனுடைய உள்ளத்துக்கு ஏற்றவன் யாரு? தாவீது. உள்ளபடி பார்த்தா அதோனியா, ஆனா தேவனுடைய உள்ளத்துல யார் இருந்தா? சாலமோன். சாலமோன் இருந்தாரு. ஹல்லேலூயா. சோ இப்ப உள்ளபடி பார்த்தா, உள்ளபடி பார்த்தான்னு சொல்லி உங்களை நாலு பேர் பயமுறுத்தலாம், ஆனா நீங்க சொல்லணும் உள்ளபடி பார்த்தா நீங்க சொல்றது கரெக்ட்னா, ஆனா தேவனுடைய உள்ளத்தின்படி பார்த்தா சரியில்லைங்க. நீங்க சொல்றது எனக்கு என்னமோ இது நடக்கணும் என்ன செய்யல தெரியல. அப்ப கவனிங்க, இப்ப உங்க லைஃபுக்கு வாங்க. ஒரு பலத்த எதிர்ப்பையும் தாண்டி உங்களுக்கு விரோதமான அனைத்து பிரகாசமுள்ள வாய்ப்புகளையும் தாண்டி ஒரு காரியம் உங்களை தேடி வந்துச்சு பாருங்க, அது அவரால் ஆன காரியம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தடைகளை தாண்டி நம்மகிட்ட எது வந்தாலும் சரி அது மகிமையான காரியம். ஆமென். தேவனுடைய வாக்கு உங்களுக்கு இருந்ததுனால தான் அந்த காரியம் உங்களுக்கு வாய்த்தது. பல தகுதியான ஆட்களையும் தாண்டி எனக்கு வந்த உயர்வு, இதனால தேவனைய வாழ்க்கையில் எப்பொழுது மகிமைப்படுகிறார். இந்த மகிமை உள்ள சிங்காசனத்தை நான் சுதந்திரிக்க கிருபை செய்தவர் என் தேவனாகிய கர்த்தர். உள்ளபடி பார்த்தா அந்த இடத்தை யாரு நிரப்புறா? சாமுவேல். சாமுவேல் நிரப்புறாரு.
பொறுப்பு பல தடைகளை தாண்டி வந்துச்சு. எஸ் எல்லாத்தையும் Hallelujah. தாண்டி வந்த ஆசீர்வாதம் நம்ம லைஃப்ல இருக்கா நிறைய பேர் லைஃப்ல. ஆமென். Hallelujah. Hallelujah. அப்ப வெற்றிக்கான வாய்ப்பு இல்ல, தோல்விக்கான வாய்ப்பு மட்டுமே காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருத்தன் ஜெயிக்கிறானா, அது அவன் ஜெயிக்கல, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கு அவனை ஜெயிக்க வச்சுச்சு. Yes. Hallelujah. Hallelujah. உள்ளபடி பார்த்தா ஆபிரகாமுடைய எல்லா செல்வமும் யாருக்கு போய் சேர்ந்திருக்கணும்? இஸ்மவேலுக்கு போய் சேர்ந்திருக்கணும். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆபிரகாம் சொல்றாரு, அடி எனக்கு என்ன தருவீர்? பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். என் வீட்டு விசாரணை கர்த்தனாகிய இந்த எலியேசர், எலியேசர் இருக்கிறாரு, இருக்கிறான். அவன் தான் யாராக போறான்? சக்சஸராக போறான். அப்படி கேட்கிறப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். ஒன்று, அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, சுதந்திரம் இருக்குங்க, ஆனா சுதந்திரவாளி இல்லைங்க அப்படிங்கிறார். யார் சொல்றா? ஆபிரகாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சுதந்திரத்தை கொடுத்த நான் சுதந்திரவாளியை கொடுக்காமலாம் போயிருவேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய காரியம் என்ன? எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனா வாய்ப்பு யாருக்கு பிரகாசமா இருக்கு? என் வீட்டுல இப்ப விசாரணை கர்த்தனா இருக்கிற எலியேசர், அவன் தான் சார்ஜ் எடுக்க போறான். உள்ளபடி பார்த்தா ஆபிரகாமுடைய எல்லா பிளஸ்ஸிங்ஸும் யாருக்கு போய் சேர்ந்திருக்கணும்? எலியேசருக்கு. அடுத்த சீன் மாறுது. சாராளுடைய பிரஷர்னால ஆகாரம் மூலமா இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாரு. இப்ப உள்ளபடி பார்த்தா யார் தான் வந்து வாரிசு? இஸ்மவேல் தான். இஸ்மவேல் தான். இதெல்லாம் உள்ளபடி பார்த்தா, உள்ளபடி பார்த்தா, ஆனா ஆண்டவருடைய உள்ளத்தின்படி பார்த்தா காரியமே வேற. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, பிறந்த பின்னாடி ஒருத்தனோட போட்டி போடலாம், ஆனா ஒருத்தனுக்கு அழைப்பு இருக்கும்னா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட அவனோட போட்டி போட முடியாது. Yes. Very powerful. Amen. Hallelujah. Hallelujah. பிறந்த பின்னாடி தான் போட்டி போட முடியும், ஆனா ஒருத்தனுக்கு காலிங் மட்டும் இருக்கும்னா அவன் பிறந்த பின்னாடி இல்ல, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட அவனே இல்ல, ஆனாலும் அவனோட போட்டி போட உன்னால முடியாது. முடியாது. ஈசாக்கு எப்படி வந்துச்சு பாருங்க, எலியேசரையும் தாண்டி, இஸ்மவேலையும் தாண்டி. தாண்டி. ஹல்லேலூயா. ஆனா அவன் இன்னும் என்ன செய்யல? பிறக்கவே இல்லை. பிறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. தாப்பனுடைய சேஷ புத்திர பாகம் யாக்கோபுக்கு எப்படி வந்துச்சு? யாரை தாண்டி வந்துச்சு? அண்ணன் ஏசாவை தாண்டி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அண்ணன் மனாசே தாண்டி வந்துச்சு.
ஹல்லேலூயா. சாலமோனுக்கு அப்சலோமையும் அதோனியாவையும் தாண்டி தாண்டி உங்களுக்கு ஆண்டவருடைய வாக்கு இருந்தும் உங்க காரியம் இன்னும் வாய்க்கலையா? உங்களை முந்திக் கொண்டு உங்களுக்காகவே தேவன் ஆயத்தமாக்கி இருக்கிற ஒரு பந்தியில அமர அநேகர் துடிக்கிறார்களா, அல்லது அநேகர் உங்களோடு போட்டி போடுகிறார்களா? சொல்லுவாங்க பந்திக்கு முந்து. ஆனா ஆண்டவர் விஷயத்துல மட்டும் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பந்திக்கு நாம முந்தவே வேண்டாம் கூடாது. உலகத்துல பந்தியில போய் நாம உட்காரணும். ஹல்லேலூயா. ஆனா அழைப்பு இருந்த பந்தி நமக்கு முன்னாடி கொண்டு வருவாங்க. ஆமென். நீங்க வராதீங்க, நீங்க உட்காருங்க, நாங்க என்ன செய்யறோம்? சர்வ் பண்றோம். சில வீட்டுல வரவேற்பாருங்க, பந்தியில உட்கார வச்சு சோறு போடுவாங்க. சில பேரை உட்கார வச்சு பந்திய போடுவாங்க. உங்களுக்கு காலிங் இருக்கும்னா சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க, நீங்க இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு வரும். நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அங்க உங்களுக்கு முன்பாக பந்தி. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு வாக்கு இருந்தும் காரியம் வாய்க்கல அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க. உங்களை முந்திக் கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பந்தியில யாருமே உட்கார முடியாது. ஹல்லேலூயா. நீங்க அதுக்காக ஆசைப்படல, ஆனா அந்த பந்திக்காகவே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். நான் உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம். அப்புறம் தலை எண்ணெயால் அபிஷேகம். சில பேருக்கு முன்னாடி ஏன் பந்தி வந்து உட்காருது, பந்தி வைக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு தேவன் தந்திருக்கிற அபிஷேகம். அப்படி முன்னதுடைய கொண்டு வந்து வச்சாங்களா? வச்சாங்க. ஏன்னா அதுக்கான காலிங் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சவுல் ஆசைப்படல, ஆனா அதற்காக தேவனால அபிஷேகிக்கப்பட்டார். தாவீது ஆசைப்படல, அதற்காகவே தேவனால அபிஷேகிக்கப்பட்டார். நீங்க ஒரு பெரிய காரியத்துக்கு ஆசைப்படல, ஆனா அந்த பெரிய காரியத்தை செய்யும்படி தேவன் உங்களை அபிஷேகிச்சிருக்கிறதுனால யாரு முந்தினாலும் சரி, பதறாதீங்க, பயப்படாதீங்க, பந்தி உங்களிடத்துக்கு வரும். நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. ஹல்லேலூயா. இந்த மாதிரி பந்தி உங்களை தாண்டி போறப்ப சில பேர் இருக்கிறான் அதோனியா மாதிரி ஆளு, தாண்டி போற காரியத்தை தாவி பிடிச்சி நிறுத்திடலான்னு பாக்குறான். எப்படி தாண்டி போறத தாவி பிடிச்சி நிறுத்தலான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஐயா, அது உனக்குரியது இல்லைங்கிறதுனாலதான் அது உன்னே தாண்டி போகுது. ஹல்லேலூயா. இத குறிச்சு நீ ஆச்சரியமோ அதிர்ச்சியோ என்ன செய்யாத, அடைய வேண்டாம். நான் சொன்னா ராசா வாங்க, நான் உன்னை ராஜாவாக்குவேன்னு நான் என்னைக்காவது சொன்னனா? நீ ஜோம் பண்றப்ப என்னைக்காவது அந்த வாக்கு தத்துவத்தை உனக்கு நான் தந்தனா? நான் ஏதாவது ஆணையிட்டு சொன்னனா? இல்லையே. நான் இது குறிச்சு உன்கிட்ட ஒண்ணுமே பேசல. நீ யாவது ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்ட, நீ யாவது ஒரு கற்பனையை உண்டாக்கிக்கிட்ட, இப்ப அது உன்னை விட்டு தாண்டி போறப்ப நீ பாட்டுல எம்எல் கோவப்பட்ட, எம்எல் ஆத்திரப்பட்ட, அதுக்கு நான் எப்படி என்ன ஆக முடியும்? பொறுப்பாக முடியும். ஏதாவது நான் சொல்லியிருந்தேன்னா சொல்லு. ஹல்லேலூயா. பெருசா நான் உன்னை ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டேன்னு புலம்பிக்கிட்டே திர்ற. கவனிங்க, உங்களுக்கு பொருத்தமில்லாத ஒரு ஸ்தானத்துல அமர்றதுக்கு நீங்களே ஆசைப்பட்டு, அதுக்கான வாய்ப்பு இல்லாதிருந்தும் நீங்க ஆசைப்பட்டு, அது உங்களுக்கு வாய்க்காம போனதை நினைச்சு உங்க மனசுக்குள்ள நீங்க வருத்தம் அடைவீங்கன்னா அந்த வருத்தத்துக்கு ஆண்டவர் பொறுப்பாக மாட்டார். முடியாது, முடியாது. அந்த ஏமாற்றத்துக்கு ஆண்டவர் காரணம் அல்ல. அல்ல, உங்களுக்கு அழைப்பு இருந்தா அது உங்களை தாண்டி போயிருக்காது. உங்களுக்கு அதுக்கான அழைப்பு இல்லாதனாலதான் அது உங்களை தாண்டி போச்சு. அதை நினைச்சு கதறதுனாலயோ புலம்புறதுனாலயோ ஒண்ணும் ஆக போறது இல்லை. இதுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே
இல்லை. இதுக்கும் உங்க ஆசைக்கும் தான் சம்பந்தம். ஹல்லேலூயா. ஆசைப்படுறவனுக்கு அபிஷேகம் இருக்கிறது இல்ல, அபிஷேகம் இருக்கிறவனுக்கு ஆசையே வரமாட்டேன்னு என்ன சொல்ல? தாவிதன் ஆசையா பட்டாரு இல்லையே, யோசேப்பன் ஆசையா பட்டாரு இல்லையே. அபிஷேகம் அவர்கள் மேல் இருந்தது. இந்த ஈசாக்கு ஏசா மேல ஏன் அவ்வளவு பிரியம்? ஆண்டவர் வாக்கு தத்தத்தை பெற்ற மகன், அவனதான் ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு, எழுப்பி இருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஸ்பெஷலா ஏதாவது ரெவலேஷன் இருந்துச்சா? இல்லை. அது ஏமா 25 28 வசனம் பாருங்க, 25-28 ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். அப்ப இங்க தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லை, வாய்க்கும் ஈசா கூட வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கறதுனால ஏசாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. யாருக்கு? ஈசாக்கு. ஈசாக்கு. ஆனா ரெபேக்காளுக்கு தெளிவா தெரியுது, ஆண்டவர் நம்ம இளைய மகனை தான் நினைச்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறாரு. நம்ம ஐய விவரம் இல்லாம மூத்தவன் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆக்சுவலா யாருக்கு தான் இருக்கு? இளையவனுக்கு, இளையவனோட தான். அப்ப இளைய மகனை குறிச்ச தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாத ஈசாக்கு தான் மூத்த மகனை ஆசீர்வதிக்கிறதுக்கு தீர்மானிச்சு மூத்த மகனை கூப்பிட்டு, நீ போய் வேட்டையாடி என் வாய்க்கு ருசியா இருக்கும்படியான பதார்த்தங்களை சமைச்சிட்டு வா, என் ஆத்துமா மரணம் அடையும் முன்னு உன்னை நான் என்ன செய்ய விரும்புறேன், ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஈசாக்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். நல்ல கவனிங்க, இது ஈசாக்குனுடைய விருப்பம், தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தத்தை குறித்த தெளிவு ஈசாக்கு இல்லாததுனால அவர் மூத்த மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்க தீர்மானிச்சாரு, விரும்புறாரு. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, என்னையாது அப்பனை கொண்டுதான் ஆசீர்வதிக்கணும், ஆனா இங்க அப்பனே தடையா இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பனுக்கு சொன்னாலும் என்ன செய்யாது, புரியாது, விளங்காது. இன்னைக்கு தலையாட்டுவாரு, நாளைக்கு என்ன மாதிரி ஒரு மான்கறியை கொண்டு வந்தான்னா உடனே நோ, இவன் தான் நினைச்சிருவாரு, சொல்லிடுவாரு, ஆசீர்வதிச்சிருவாரு. இவரு இந்த அப்பன் வந்து பதார்த்தத்தை ருசிச்சாரே ஒளிய என் வார்த்தை என்ன செய்யல, ருசிக்கல. வார்த்தையினுடைய ருசினா என்னன்னு அவருக்கு என்ன செய்யல, தெரியல. ஹல்லேலூயா. அப்ப கத்தர் பார்த்தாரு, ஈசாக்கு சொன்னாலும் புரியாது, அதனால ஏசாவ தாண்டி யாருக்கு போயிருச்சு, பிளஸிங் வந்துட்டு யாக்கோபுக்கு, யாக்கோபுக்கு போயிருச்சு. ஹல்லேலூயா. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, யாக்கோபு ஏசாவுக்கு முந்தி வந்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு நமக்கு தோணுது, ஆனா அப்படி இல்ல, ஆசீர்வாதமானது ஏசாவை தாண்டி யாக்கோபுக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. நம்ம விருப்பத்தின்படி செய்யறதுக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆண்டவர் கடைசி நேரத்தில் ஒரு திருப்பத்தை உண்டாக்குவார். உங்களுடைய விருப்பத்தில் கடைசி நேரத்தில் ஒரு திருப்பம் உண்டாகுதுன்னா பிஹைண்ட் தி ஸ்கிரீன் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆரம்பத்துல இருந்தே இதாங்க எங்க எல்லாருடைய எண்ணமாவே என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. உள்ளபடி பார்த்தா இதைத்தான் நாங்க செய்யணும்னு என்ன பண்ணிட்டு இருந்தோம், நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசி நேரத்துல இப்படி எல்லாமே தலைகீழா மாறும்னு எங்களுக்கு என்ன செய்யல, தெரியவே இல்லை, தெரியல. அப்ப ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கிறப்பயே யாக்கோபு ஆசீர்வதிக்கிறப்ப ஒரு டவுட் வருது. என்ன டவுட் வருது? சத்தம் யாக்கோபுடையது, கைகளோ ஏசாவின் கைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. அதாவது ஏசா மேல வைக்க வேண்டிய கையை ஏசாவையும் தாண்டி யாக்கோபு மேல வச்சிட்டார். ஹல்லேலூயா. மூத்தவனுக்கு சென்றிருக்க வேண்டிய, உள்ளபடி பார்த்தா மூத்தவனுக்கு சென்றிருக்க வேண்டிய வழக்கத்தின்படி, மூத்தவனுக்கு சென்றிருக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவருடைய வாக்கின்படி இளைவன் மேல வந்துச்சுன்னா கர்த்தர் இடையில தாண்டு. ஹல்லேலூயா.
பிறருக்கு சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் அவர்களையும் தாண்டி ஏன் நம்மிடத்துல வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம மேல உள்ள அழைப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதோனியாவுக்கு சேர்ந்திருக்க வேண்டிய ராஜ்யபாரம் ஏன் சாலமோனுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அழைப்பு. அழைப்பு. நமக்குரியதல்ல. We must be clear in this. நம்மை தாண்டி போன ஆசீர்வாதம் நமக்குரியதல்ல. நம்ம தாண்டி போன ஆசீர்வாதத்தின் இடத்துல போய் உரிமை பாராட்ட நமக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கான எந்த வித அனுமதியும் நமக்கு தேவன் அருளி செய்யல. ஹல்லேலூயா. ஆனா ஈஸ்வரன் நமக்கு என்ன வருது, நாம விரும்பின காரியம் நம்மளை தாண்டி போயிருச்சுன்னா அதை நினைச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆத்திரம் வருது, ஒரு அதிர்ச்சி வருது. என்னங்க கடைசி நேரத்துல எப்படா இது என்ன செஞ்சிச்சு, விருப்பங்கள்ல தேவன் கடைசி நேரத்துல உண்டு பண்ணுகிற திருப்பத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்ல. ஹல்லேலூயா. சிம்பிள். அதுக்கான காலிங் எங்களுக்கு இல்ல. இல்லங்க. அதுக்கான வாக்கு எங்களுக்கு இல்லை. இல்ல. சொல்லுங்க. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? நீங்க தகுதியான ஆளு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க யாரு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவர் உங்களுக்கு மேல வர்றாரு. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அழைப்பு இல்லாத ஒரு ஆளு அவன் அழைக்கப்படாத ஒரு ஸ்தானத்துல அமர விரும்பும் பொழுது தேவன் உண்டு பண்ணுகிற கடைசி நேர திருப்பத்துல அது அவரையும் தாண்டி போயிருது. ஹல்லேலூயா. அப்படி தாண்டி போறப்ப இந்த தகுதியான ஆளு தன்னை தாண்டி போன ஆளை பார்த்து சொல்றாரு, இவ்வளவு தகுதி எனக்கு இருக்கு, இந்த முடவன் பாருங்க கொம்புத்தேனுக்கு என்ன செய்யலாமா, ஆசைப்படலாமா? அவன் ஆசைப்படலங்க, அவன் அபிஷேகிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. அப்ப தாண்டி போயிருச்சுன்னா என்ன சொல்ல முடியும்? நீங்க எவ்வளவு தகுதியான ஆளா இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய காரியம், எனக்கு தகுதி இருக்கு அழைப்பு இல்ல, ஆனா அவனுக்கு நான் நினைக்கிறேன் அவனுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி, ஆனா அவனுக்கு என்ன இருக்கு, அழைப்பு இருக்கு. ஹல்லேலூயா. உள்ளபடி பார்த்தா அந்த பொசிஷன் எனக்கு தான் வந்திருக்கணும், ஆனா எப்படி என்ன தாண்டி அங்க என்ன செஞ்சு போச்சு, லீவ் இட், அவருக்கு அந்த காலிங் இருக்கு எனக்கு அந்த காலிங் இல்ல, தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு, ஃபைல் உடனே க்ளோஸ். அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாமே. 16:17. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7 வருஷம் தேபேத் மாதமாகிய 10 மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். அவ அழகா இருந்ததுனால அவ தலையில கிரீடம் அமரலங்க, அவளுக்கு ஒரு அழைப்பு இருந்ததுனால அந்த கிரீடம் வந்துச்சு. 127 நாட்டில இருந்து வந்த அழகிகளை எல்லாம் தாண்டி ஒருத்தி மேல வந்து ராஜா தியாகுறான்னா அதுக்கு என்ன காரணம், அவள் மேல வச்ச ஆண்டவர் அவ மேல வச்ச தயை. ஆமென். அவதான் அந்த இடத்துக்கு வரணும், அவளை கொண்டுதான் தம்முடைய ஜனத்தை காப்பாற்றணும், அவதான் தரப்புல நிக்கணும்,
அந்த அழைப்பு நிமித்தம், அழகின் நிமித்தம் கிடைச்ச ஸ்தானம் அல்ல, அழைப்பின் நிமித்தம் கிடைச்ச ஸ்தானம். எசருக்கு நம்பவே முடியாது. எப்படா நம்ம இத்தனை பேரை தாண்டி எப்படா நம்ம என்ன செஞ்சோம்? இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள தேசத்துல எத்தனை அழகிகள் இருக்கிறாங்க. அது யாரால ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. உள்ளபடி பார்த்தா எல்லா ஆண் பிள்ளைகளும் நதியில போடப்பட்டு செத்து போனதை போல மோசம் நினைச்சிருக்கணும், செத்து போயிருக்கணும். ஆனா நதியில போடப்படல, பெட்டியில வைக்கப்பட்டார். ஆமென். அந்த இருளான சூழ்நிலையும் தாண்டி அவர் பிழைச்சதுக்கு காரணம் என்ன? அவர் அழகா இருந்ததுனாலயா? அந்த குழந்தை எப்படி இருந்துச்சான்? அழகுள்ள குழந்தையா இருந்துச்சான். அவன் அழகா இருந்ததுனால பிழைக்கலங்க, மோச மேல ஒரு அழைப்பு இருந்ததுனால அவர் பிழைச்சா. அத்தனை இருளான சூழ்நிலையும் தாண்டி, செத்து போன அத்தனை குழந்தைங்களுடைய காரியத்தையும் தாண்டி இந்த ஒரு குழந்தை மட்டும் பிழைச்சிச்சுன்னா அதுக்கு என்ன ரீசன்? மேல வச்ச அழைப்பு, அழைப்பு. அப்படி உள்ளபடி பார்த்தா அந்த விபத்துல நான் என்னைக்கும் செத்துருக்கணும். கூட இருந்தவன் செத்தான், ஆனா உண்மையில நான் தான் செத்துருக்கணும். ஆனா சாக வேண்டிய நான் சாகாம சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத அவன் செத்தான். ஆனா சாக வேண்டிய நான் எப்படி பிழைச்சேன்? பிழைச்சிருக்க வேண்டிய அவன் எப்படி செத்தான்? எப்படி அவனை தாண்டி எனக்கு ஜீவன் வந்துச்சு? ஹல்லேலூயா. Because of the calling. Calling. உங்களுக்கு அழைப்பு இருக்கிறப்ப நீங்க விபத்தையும் தாண்டி பிழைச்சிருவீங்க. ஆமென். உங்களுக்கு அழைப்பு இருக்கிறப்ப உங்க வியாதியையும் தாண்டி நீங்க பிழைச்சிருவீங்க. ஆமென். சபையை கொண்டு ஆண்டவர் ஒரு கடைசி கால எழுப்புதல கட்டளையிடணுங்கிறது தேவ சித்தங்கிறதுனால இந்த கொரோனாவையும் தாண்டி உள்ள வர முடியாது. நம்ம அழைப்பை தாண்டி எதையும் செய்யாதால முடியாது, முடியாது. ரிவைவல் தேவனுடைய திட்டம். கடைசி கால எழுப்புதல் இந்தியாவில இருந்து வரணும். ஒரு பலத்த அசை உண்டாகணுங்கிறது தேவனுடைய வாக்கு. ஆமென். இறுதி அசைவு இந்தியால தான். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறப்ப இந்த கொள்ள நோயினால எல்லாம் பாழா போக தேவன் விடவே மாட்டான். இதையும் தாண்டி சபை ஜெயிக்கும். இதையும் தாண்டி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அந்த மகிமை தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக என்ன செய்யும் இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, எப்படா இந்த கொடிய நோயில இருந்து தப்பிச்சிச்சு பிழைச்சிச்சு அப்படின்னு சொன்னா எழுப்புதலுங்கிற ஒரே காரணம். அழைப்பு இருக்குன்னா ஆசீர்வாதமானது எல்லா தடைகளையும் தாண்டி வந்துடும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. வாக்கு நிமித்தம் நமக்கு வாய்க்கிற காரியத்தை எதிர்த்து யுத்தம் பண்ண நம்ம யாராலையும் முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யாரு குழி தோண்டினாலும் அது வாய்க்காது. உங்க மேல யாரு பழி போட்டாலும் அது என்ன செய்யாது? வாய்க்காது. கொஞ்ச நேரத்துக்கு எடுபடும், நாலு நாள் கழிச்சு குட்டு வெளிப்பட்டுரும். ஹல்லேலூயா. சாயத்தை எத்தனை சாயம் உங்க மேல பூசினாலும் உங்க சாயல் அந்த சாயத்தை வெளுக்க வச்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை நினைவு கூற வேண்டியவர்களே மறந்தாலும் உங்களை மறவாமல் நினைவு கூறுகிற கர்த்தர் எல்லாவற்றையும் தாண்டி உங்களிடத்துல அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். யோசேப்பு குழியை தாண்டி வந்துச்சு. ஆளுநர் பதவி எதை தாண்டி வந்துச்சு? குழியையும், குழியை தாண்டி. அடுத்து போத்திபார் மனைவி போட்ட பழியையும், பழியை தாண்டி. அடுத்து நினைவு கூற வேண்டியவனே மறந்த அந்த பானக் பாத்திரக்காரனுடைய மறதியையும் தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி தாண்டி தாண்டி. எப்படி யோசேப்பு இவ்வளவு எதிர்ப்பின் மத்தியில இந்த ஸ்தானத்துக்கு வந்த? நானா வரலங்க. எல்லாவற்றையும் தாண்டி இந்த பொசிஷன் எனக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. இது நான் போய் அமர்ந்த பந்தி இல்ல, எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட பந்தி.
முன்பாக சொல்லுங்க, எனக்கு எனக்கு முன்பாக நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நாளைய தினத்துல என்னுடைய தொடர்ச்சி எப்படி சில பிளஸ்ஸிங் நம்மளை அநேக எதிர்ப்புகளை தாண்டி நம்மிடத்துல வந்துச்சோ, அதே போல சில காரியங்கள் நம்மளை தாண்டி என்ன செய்யும் போயிடும். அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில ரெண்டு நடக்கும். ஒன்னு, அநேக தடைகளை தாண்டி அவனிடத்துல வருகிற ஆசீர்வாதம். ரெண்டாவது, அவனுடைய அழைப்புக்கு தடையா இருக்கிற காரியங்கள் அவனை தாண்டி போயிடும். இதை ஏற்றுக்கொள்றது, இதை ஏற்றுக்கொள்றதுக்கே அழைக்கப்பட்டவனுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். ஆமென் சொல்லுங்க. அதை குறித்து நாம நாளைக்கு தியானிக்கலாம். நாளை மார்னிங் டிவோஷனில் எங்களோட ஜாயின் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சாண்டர் ஒரு காரியத்தை கடைசியாக உணர்த்துறாரு, உங்களை பந்தி பரிமாறியாச்சு, நீங்கள் போய் சாப்பிட உட்காருங்க அப்படின்னு சொல்லி 10:11 உங்களை போய் என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார சொல்றது தான் வழக்கம் அதானயா? எஸ். பந்தி ரெடி ஆயிடுச்சு, போய் உட்காருங்கன்னா கும்பலாக என்ன செய்வாங்க, உட்காந்துருவாங்க. 10 பேர், 50 பேர், 100 பேர், 200 பேர்னு மொத்தமாக உட்கார வச்சு மொத்தமாக பந்தியை ரெடி பண்ணிட்டு பந்தி இருக்க இடத்துக்கு தான் மொத்தமாக போனோம். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, சவுலோட கேஸில் சாமுவேல் எப்படி டீல் பண்ணார் பாருங்க. 1 சாமுவேல் 9:22. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள தலைமையான இடத்துல யார் உட்கார்றா? சவுல். பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்வைத்தான். சாப்பாட்டுக்கு முன்னாடி சவுல் இல்ல, சவுலுக்கு முன்னாடி சாப்பாடு. அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டு இருந்தது என்றான். இது உனக்கென்று வைக்கப்பட்டது, ஆகையால் இது உனக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஆண்டவர் தெளிவா தீர்க்க தரிசனமா சொல்றார், இது உனக்கென்று வைக்கப்பட்டது, ஆகையால் இது உனக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போய் அங்க உட்காரு, எல்லாத்துக்கும் பந்தி பரிமாறி இருக்கிறோம், பந்தியில போய் உட்காரியா? சாப்பிடியான்னு சொல்லல, நீ உட்காரியா? உனக்கு முன்னாடி நாங்க வைக்கிறோம். சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்தா அது சாதாரண ஆளு சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காரலாம், ஆனா அழைக்கப்பட்டவனுக்கு முன்னாடி பந்தி தான் வருது. நீ உட்காரு, உனக்காக நான் ஆயத்தமாக்கின பந்தி உனக்கு முன்பாக வைக்கப்படும். நீ 10:11 உட்கார்ந்து பந்தியில சாப்பிடுகிறவன் அல்ல, உனக்காக ஆயத்தம் பண்ணின அந்த விசேஷித்த காரியம் உனக்கு முன்பாக வைக்கப்படும். நீ முதன்மையான ஆசனத்துல அமர்ந்திருப்பாயாக. சாலமோனுக்கு முன்னாடி முன்னதடம் வந்துச்சா? வந்துச்சு. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு முன்னாடி முன்னதடம் வந்துச்சா? வந்துச்சு. அவனுக்காக வைக்கப்பட்ட முன்னதடம், அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட காரியம். ஆமென் சொல்லுங்க. அதனால இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்குமா அது? ஆமென்.
கண்களை மூடி thank you jesus நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா கள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா கள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் தகப்பனே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி நம்முடைய வாழ்க்கையை நாம திரும்பி பார்க்கிறப்ப இந்த சாட்சி நம்ம எல்லார் லைஃப்லையும் காணப்படும் இன்னைக்கு நாம இருக்கிற ஸ்தானம் ஏதோ நாம தேடி போன ஸ்தானம் இல்லை நம்மளை தேடி வந்த ஸ்தானம் சில ஸ்தானத்தை தேடி போய் ஏமாற்றம் அடைகிறார்கள் ஆனா யாருக்கு வாக்கு இருக்கோ அவங்களை தேடிதான் ஸ்தானம் வருது அப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி ஆண்டவரே இது எனக்கு கிடைச்சிச்சு இது ரொம்ப பயங்கர போட்டி உள்ள ஒரு இடமாச்சே இந்த இடத்துக்கு இத்தனை போட்டியிலையும் ஜெயிச்சு நான் எப்படி வந்தேன் கத்து சொல்றார் நீ போட்டியில் ஜெயிச்சு வந்தால இல்லை உனக்கு அழைப்பு இருக்கிறதுனால உன்னோட போட்டி போட யாருமே இல்லாததுனால இந்த இடத்துக்கு நீ வந்த போட்டி போட்டு ஆண்டவர் நம்மளை அவர் விரும்புகிற இடத்துக்கு கொண்டு வர மாட்டார் நம்ம குரோதமாக எழும்புகிற அத்தனை போட்டிகளையும் தாண்டி தாண்டி நாம் இருக்கிற இடத்துக்கு அந்த ஆசீர்வாதம் தேடி வர கர்த்தர் கிருபை செய்கிறவர் ஸோ உங்களுக்குன்னு ஒரு காலிங் இருக்கு உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா பத்தோட பதினொன்னா பந்தி பரிமாறுற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக மாட்டார் உங்களை உட்கார வச்சு முதன்மையான ஆசனத்தில் உட்கார வச்சு நீங்கள் இருக்கிற இடத்திலையே ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு முன்பாக உங்களுக்காக ஆயத்தமாக்கின அந்த பந்தியை கொண்டு வந்து வைப்பார் எங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு ஆண்டவர் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த சாட்சிகள் உண்டு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் எங்களை தாண்டி அநேகரை தாண்டி எங்களுக்கு வந்திருக்கிறப்ப அதில் நாங்கள் பெருமை பாராட்டுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா இது எங்கள் தகுதியினால் எங்களுக்கு வாய்த்த காரியம் இல்லை இது எங்களுக்கு வாக்கு பண்ணினதுனால எங்களுக்கு வாய்த்த காரியம் எங்கள் மேலே வச்ச உங்கள் கிருபைக்காக நன்றி எங்கள் மேலே வச்ச இந்த பெரிய அழைப்புக்காக நன்றி இதில் நாங்கள் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் செஞ்சீங்களே அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே தாங்கி நடத்துவது உங்கள் கிருபையே பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே
தாங்கி நடத்துவது உந்தர் கிருபையே நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோ நீங்க இல்லாம பாழ நியாதையா உங்க கிருபை இல்லாம பாழ தெரியாதையா நீங்க இல்லாம பாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம பாழ தெரியாதையா இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே இயேசுவே எஜமானரே நேசரே என் துணையாளரே இதுவரை நிற்பதும் இனிமேப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான் இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான் பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லை தாங்கி நடத்துவது உங்க கிருபையே பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே தாங்கி நடத்துவது உங்க கிருபையே நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோ நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா ஏன் என்ன நீங்க சூஸ் பண்ணீங்க ஆண்டவரே Why me Lord எங்களோட பக்தியா இருக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க எங்களோட உமக்கெடுத்த காரியத்துல வைராக்கியமா இருந்தவங்க எத்தனையோ பேர் இந்த தீவுல இருக்கிறாங்க இத்தனை குடும்பங்கள் இந்த ஊர்ல இருக்கிறப்ப ஏன் எங்களை தெரிந்தெடுத்தீங்க ஏன் ஆண்டவர் எங்களை நம்ம எல்லாருக்குமே இது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிக்கலான ஒரு கேள்வி எத்தனையோ பேர் தகுதியா இருக்கிறாங்க எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறாங்க வாஞ்சியா இருக்கிறாங்க அத்தனை பேரையும் தாண்டி இந்த அழைப்பு எப்படி எனக்கு வந்துச்சு அது உங்களால ஆயிற்று அது உங்களால ஆயிற்று அதை எங்களால புரிந்து கொள்ள முடியல ஆனா ஒன்னே ஒண்ணு எங்களுக்கு தெரியும் இது உங்களால ஆயிற்று வாழ்நாள் முழுசும் நாங்க உண்மையா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா தாழ்மையோடு நடந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா எந்த ஒரு பெருமைக்கு இடம் கொடுக்காம நாங்க எதை செய்யணும்னு சொல்லி இந்த பொறுப்பை எங்க கையில கொடுத்தீங்களோ அந்த பொறுப்பை மாத்திரம் நாங்க நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே ராஜா அப்படி செய்கிறதற்காக நன்றி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே Amen.